ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சில டிப்ஸ்லாம் நான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனினா என்னன்னு தெரியல அப்படின்னா, நான் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் அண்ட் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு உண்டான டிஃப்ரென்சஸை பற்றி ஒரு தனி வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோக்கு உண்டான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே நான் மற்ற வீடியோஸில் சொன்ன மாதிரி, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸில் வந்து ரவுண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நிறையா ரவுண்ட்ஸ் வச்சு தான் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபில்டர் அவுட் பண்ணுவாங்க. ரவுண்ட்ஸ் எல்லாம் வந்து டஃப்பாக இருக்கிறனால உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் பிளேஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட செகண்ட் இயர் இல்லைனா தேர்ட் இயர்லேருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து வரும். ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு கான்ஃபிடென்ஸ் தான் இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட். நீங்கள் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனின்னு எடுத்துக்கிட்டாலே உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து அதிகமாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு வாட்டி ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் அமேசானில் அட்டன் பண்ண உடனே உங்களுக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சா கண்டிப்பாக இல்லை. அந்த அந்த கம்பெனிஸில் இருக்கிற ரவுண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப டஃப்பாக இருக்கிறனால உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க கிடைக்க தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் நிறையா கம்பெனிஸ்க்கு போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், திரும்ப திரும்ப நீங்கள் ட்ரை பண்ணணும்னா அஃப்கோர்ஸ் உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். அப்போ தான் உங்களால் வந்து திரும்ப அதை அட்டெம்ப்ட்டை கொடுக்க முடியும். அட் த சேம் டைம் உங்கள் ப்ரிப்பரேஷனும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வேறு ஏதோ ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் 2 to 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சே நீங்கள் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸில் இருக்க இன்டர்வியூஸை வந்து அட்டன் பண்ணிடுவீங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷர், நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, உங்களுக்கு ஃப்ரெஷராக காலேஜ் முடித்த உடனே ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு போகணும் அப்படின்னா, டெடிக்கேஷன் இருந்தால் மட்டும்தான் போக முடியும். அதுக்கு வந்து நீங்கள் என்னது, நீங்கள் உங்களோட காலேஜோட இனிஷியல் டைம்லேருந்தே நீங்கள் வந்து கோடிங்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கணும், டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் வந்து லேர்ன் பண்ணியிருந்துருக்கணும், அல்காரிதம்ஸ்லாம் கற்றுக்கிட்டு இருந்துருக்கணும், என்னென்ன விதமான கோச்சிங்ஸ்லாம் நீங்கள் எந்தெந்த இயரில் எடுத்துக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்குள்ளே பிளேஸ் ஆகலாம் அப்படிங்கிறத நான் ஒரு தனியான ஒரு வீடியோவில் போடுறேன். இதில் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் கொடுக்குறேன். இப்போ அடுத்து நீங்கள் எந்த விதமான காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டு விதமான காலேஜஸ் இருக்குது, ஒன்று வந்து குரூப் ஏ, இன்னொன்று வந்து குரூப் பி. குரூப் ஏல எது வரும்னா இந்த என்ஐடி ஐஐடிஸ்லாம் வரும். இது மாதிரி காலேஜஸில் நிறைய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் அவங்களாவே போய் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து பிக் பண்ணிப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்க கம்பெனி ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப கேப்பபிளாக இருக்காங்க, நாலேஜபிளாக இருக்காங்கன்னு நினச்சிட்டு அவங்க வந்து அப்ரோ பண்ணுறதே என்ஐடிஸ் அண்ட் ஐஐடிஸ் மட்டும்தான். குரூப் பியில் நீங்கள் குரூப் பிங்கிறது வந்து நார்மல் டைப் ஆஃப் காலேஜஸ். இது மாதிரி ஒரு காலேஜில் நீங்கள் படிச்சிங்கன்னா மோஸ்ட்லி சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் தான் வரும். ஒரு சில ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் லைக் சோஹோ, அமேசான் இது மாதிரி வர்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸில் வந்து உங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ் மட்டும் நல்லா இருந்தாலே நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம் வித் பேசிக் கோடிங் நாலேஜஸ். ஆனால் நீங்கள் இதே ஒரு குரூப் பியில் படித்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு போகணும்னா உங்கள்கிட்ட வந்து அந்த டேலண்ட் வந்து அதிகமாக இருக்கணும். உங்களுக்கு வந்து கோடிங்கில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, அதோட அல்காரிதம்ஸ் அதோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்புறம் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நீங்கள் தரோவாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸோட இன்டர்வியூஸை கிராக் பண்ண முடியும். இப்போ நீங்கள் குரூப் பி காலேஜில் படிக்கிறீங்க, உங்கள் காலேஜுக்கு வந்துட்டு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் வரலை. அப்போ நீங்கள் என்ன விதமாக போகலாம் அப்படின்னா, ஏதாச்சும் ரெஃபரன்சஸ் இருந்தால், ரெஃபரல்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து போகலாம். ஏதாச்சும் ஒரு எம்ப்ளாயி உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸில் ஏற்கனவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அவங்க வந்து உங்களை ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் அங்கே போய் அங்கே இருக்கிற இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணி உங்களால் வந்து கிராக் பண்ணிவிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ரெஸ்யூம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். பில்ட் யுவர் ரெஸ்யூம் இன் சச் அ வே தட் இஸ் இட் அட்ராக்ட்ஸ் த ஹெச்ஆர்ஸ். உங்களோட ரெஸ்யூமை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு போக முடியும். ஸ்ட்ராங்னா இங்கே என்ன சொல்கிறேன்னா, அது வந்து அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறத மீன் பண்ணலை. உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து
கரெக்டாக நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்கணும். ஒரு அந்த கம்பெனிக்கு போகணும், இப்போ அமேசானுக்கு போகணும் அப்படின்னா அவங்க எது மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எது மாதிரி ஸ்கில் செட்ஸ் உள்ள பீப்புளை வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து இனிஷியலாகவே நீங்கள் காலேஜ் படிக்கிறப்பயே ஒவ்வொரு கம்பெனியோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, அவங்க எது மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஜோஹோன்னு எடுத்துக்கிட்டால் அவங்க ஒர்க் பண்ணுற பாதி ப்ராடக்ட்ஸ் வந்து ஜாவாவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஜாவாங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும், மற்றதோட லாங்குவேஜஸை கற்றுக்கிறது வந்து அவ்வளோ பெரிய விஷயமா இருக்காது. ஸ்ட்ராங் இன் ஒன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ நீங்கள் வந்து ஜாவா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன்லாம் ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு ரொம்ப பெருசாக வித்தியாசமாகாது. இப்போ சி ஷார்ப்பை எடுத்துக்கிட்டாலும் சி ப்ளஸ் ப்ளஸ் எடுத்துக்கிட்டாலும் ஜாவா எடுத்துக்கிட்டாலுமே சின்டாக்ஸ் எல்லாமே வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த லாஜிக்கல் திங்கிங், நீங்கள் வந்து சி ப்ளஸ் ப்ளஸில் வந்து லாஜிக்கலாக நல்லா திங்க் பண்ணி உங்களால் ஒரு ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ண முடியுது அப்படின்னா ஜாவாவோட சின்டாக்ஸை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டா போதும், இந்த லாஜிக்கல் திங்கிங்கை நீங்கள் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணாலுமே உங்களால் அதை சால்வ் பண்ணிட முடியும். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே நீங்கள் வந்து அடுத்தடுத்த லாங்குவேஜை கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ காலேஜோட இனிஷியலான ஸ்டேஜ்லேயே, எய்தர் செகண்ட் இயர் அப்படின்னா தேர்ட் இயர்லேயே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. எந்த இயரில் எப்படி படிக்கணும் ஒரு ரோட் மேப் மாதிரி நான் ஒரு தனி வீடியோவில் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு எப்படி எந்த பார்ட் ஆஃப் எந்த செமஸ்டரில் எது மாதிரி படிக்கணும், அதுக்கு அடுத்த செமஸ்டரில் அதை எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஃபார் எக்ஸாம்பிள் சி ஷார்ப்பில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா அதோட லாஜிக்ஸ் அதோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கணும். ஜஸ்ட் நான் வந்து படித்தேன், எனக்கு வந்து கான்செப்ட் எல்லாமே தெரியும், தியரட்டிக்கலாக தெரியும் அப்படின்னா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸில் அது ஒர்க்கே ஆகாது. இன்டர்வியூ ரவுண்ட்ஸே எப்படி இருக்குன்னா ஒரு ப்ராப்ளம் கொடுத்து அதை சால்வ் பண்ண சொல்லுவாங்க, ஒரு சினாரியோ கொடுத்து. அந்த சினாரியோ வந்துட்டு கோடிங் ரிலேட்டடாக தான் இருக்கும்னு இல்லை, ப்ராக்டிக்கலாக கூட இருக்கலாம். ஒரு சென்சார் இருக்குது, இதுக்கு வந்து இப்படி கோடிங் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். அப்போ நம்ம மைண்டு வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணுறதுக்கு கேப்பபிளாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை பண்ண முடியும். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தரவாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அது அதோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய வெப்சைட் இருக்குது, கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸே கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதில் இருக்க எம்சிக்யூஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் வெப்சைட், டுட்டோரியல் ஸ்டீ பாயிண்ட் வெப்சைட்ஸில் உள்ள கொஷின்ஸை தான் ரொம்ப ஃபாலோ பண்ணேன். ஏன்னா அதில் வந்து கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக அமேசானில் எது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்பாங்க, ஃப்ளிப்கார்ட்டில் எது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு ஒவ்வொரு கம்பெனி ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸோட க்வெஷ்சன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்ஸில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்னென்னா லிங்க் லிஸ்ட்டு, ஸ்டாக்கு, க்யூ இது மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, உங்களுக்கு இது மாதிரி செக்ஷன்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வேணும் அப்படின்னா நான் இதையும் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி படிக்கணும், அது ஸ்டாக்னா என்ன, க்யூனா என்ன அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ஸ்லேயும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அவங்க கொடுக்குற ப்ராப்ளமை நீங்கள் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களை வந்து இன்டர்வியூ வைக்கிற அந்த இன்டர்வியூவருக்கு இம்ப்ரெஸ் ஆகும். பரவாயில்ல, இந்த பையனுக்கோ இந்த பொண்ணுக்கோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு அப்போ தான் வரும். நீங்கள் ஒவ்வொரு ப்ராப்ளமையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப அதோட காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப முக்கியம். ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட சொல்யூஷனை கொண்டு வரதில் நம்ம ரொம்ப ஈகராக இருக்கவே கூடாது. ஏதோ ஒரு கோட் எழுதணும், நம்மளுக்கு தேவையான அவுட்புட் வந்துருச்சா அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணவே கூடாது. டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி இருக்குது, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எப்படி இருக்குது, அதாவது அந்த கோட் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்கியுபை பண்ணிக்குது, எவ்வளோ ஸ்பேஸ் இன் த சென்ஸ் மெமரி, எவ்வளோ மெமரி ஆக்கியுபை பண்ணிக்குது, எவ்வளோ நேரத்தில் அந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் இது ரெண்டையுமே எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு அட்வான்டேஜ். ஸோ ஒரு ப்ராப்ளம்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு வந்து ரெண்டு மூணு விதமான சொல்யூஷன்ஸ் இருக்கும்.
ஒரு விதமாக தான் அதுக்கு சொல்யூஷன் இருக்கும்னு கிடையாது. ஒரு சொல்யூஷனில் வந்து நிறைய ஸ்பேஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் மெமரி, இன்னொரு சொல்யூஷனில் வந்து நிறைய டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு சொல்யூஷனில் டைமும் கம்மியாக எடுத்துக்கும் ஸ்பேஸும் கம்மியாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ மூணு கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் யார் செலக்ட் பண்ணுவாங்க, யார் வந்து ரொம்ப கம்மியான டைம் ரொம்ப கம்மியான ஸ்பேஸில் அவங்களுக்கு தேவையான அவுட்புட்டை கொடுக்குறாங்களோ அவங்கள தான் அஃப்கோர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இங்கே நடக்கிற ப்ராசஸ். ஸோ நீங்கள் வந்து எப்படி பார்க்கணும்னா ஸ்பேஸையும் குறைக்கணும் டைமையும் குறைக்கணும். ஸோ நீங்கள் உங்களோட காம்ப்ளெக்சிட்டி எல்லாம் உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு கோடிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து பெஸ்ட் வே எப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு தெரிய வரும். இந்த கிக்ஸ் ஃபார் கிக்ஸ் வெப்சைட் நான் சொன்னேன்ல, இதில் நீங்கள் போனீங்கன்னா அங்கேயே நீங்கள் ட்ரை கூட பண்ணலாம். W3 ஸ்கூல்ஸ்ன்னு கூட இன்னொரு வெப்சைட் இருக்குது, இதுலேயும் ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பற்றியும் எக்ஸ்பிளைன் தனித்தனியாக டுட்டோரியல்ஸ் மாதிரி இருக்கும். இங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கனாலுமே ட்ரை இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன்லாம் இருக்கும். அந்த செக்ஷனில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிய வந்துடும் இந்த இந்த இதுக்கு இப்படி இருக்குது, இவ்வளோ டைம் எடுத்துக்குது, இவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்குது. அது இல்லாமல் அவங்க ஆல்டர்னேட்டிவ் சஜஷன்ஸும் கொடுப்பாங்க. இதுக்கு இந்த விதமாக மட்டும்தான் அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி கிடையாது, வேறு வேறு விதமாக கூட நம்ம அப்ரோச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ்குள்ளே பிளேஸ் ஆகுறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெஃபரல்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இப்போ ரெஃபரல்ஸ் இல்லை அப்படின்னா எப்படி போகிறது? ரெஃபரல்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஹேக்கத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே நிறைய போர்ட்டல்ஸ் இருக்குது. ஹேக்கர் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய ப்ரோக்ராமிங் போர்ட்டல்ஸ் இருக்குது. அங்கெல்லாம் வந்துட்டு காம்படிஷன்ஸ் வைப்பாங்க, இது மாதிரி ஓப்பன் காம்படிஷன்ஸ் மாதிரி ஒரு ஒரு ப்ரோக்ராமிங் கோடிங் சேலஞ்ச் மாதிரி வைப்பாங்க. க்வெஷ்சன்ஸ் கொடுத்துருவாங்க, இதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து டிசைன் பண்ணி சொல்லணும், ஆன்சர் வந்து சொல்லணும், ஒரு அப்ளிகேஷனை வந்து டெவலப் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ப்ரோக்ராமிங் காம்படிஷன்ஸ்லாம் நடக்கும். கூகுளும் இது மாதிரி ப்ரோக்ராமிங் காம்படிஷன்ஸ்லாம் வச்சுருக்கு. இப்போ கூகுள் மாதிரி கம்பெனிக்கெல்லாம் நீங்கள் வந்து என்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது கூகுளில் வைக்கிற ஹேக்கத்தான்ஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னாலே அதில் செலக்ட் ஆகிட்டாலே அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் தராங்க. இன்டர்ன்ஷிப்ஸ் கிடைச்சா என்ன, இன்டர்ன்ஷிப்ஸ் ஆஃபரே வந்து ஃபுல் டைம் ஆஃபராக ஆகுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கூகுள்லலாம் இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இன்டர்ன்ஷிப்க்கு நீங்கள் உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நிறைய கற்றுக்கலாம். கூகுளில் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலே மற்ற ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்லாம் வந்துட்டு உங்களை கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இன்கேஸ் உங்களுக்கு கூகுளில் பண்ண இன்டர்ன்ஷிப் ஃபுல் டைமாக மாறலை. இதுவே நீங்கள் கூகுள்லேயே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணீங்க, உங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து உங்களை அங்கேயே ஃபுல் டைமாக மாற்றிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஆன்லைன் போர்ட்டலில் இருக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் சேலஞ்சஸ்லலாம் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதிலெல்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஃபாஸ்ட்டாக கோட் பண்ணலாம். அது ஃபாஸ்ட்டாக நீங்கள் கோட் பண்ண நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கோட் பண்ணுறீங்க, எத்தனை ப்ரோக்ராம்ஸ் வந்து ஒரு நாளைக்கு கோட் பண்ணி முடிக்கிறீங்கிறத பொறுத்து உங்களுக்கு ரேட்டிங் தருவாங்க. இதில் இருக்க ஒவ்வொரு போர்ட்டல்லையும் உங்களுக்கு ரேட்டிங்ஸ் கிடைக்கும். இந்த ரேட்டிங்ஸை நீங்கள் ரெசியூமில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஹேக்கர் ரேங்க்கில் வந்துட்டு இத்தனை கிரேடில் இருக்கேன், இந்த கிரேடில் இந்த ரேங்கிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு உங்கள் இன்டர்வியூஸில் ஒரு முக்கியமான பார்ட். உங்கள் இன்டர்வியூவர் வந்துட்டு உங்களோட ரேட்டிங்கை வச்சு கூட இந்த இவங்களை வந்து செலக்ட் பண்ணலாமா, ஏன்னா ஹேக்கர் ரேங்க்குங்கிறது ஒரு வேர்ல்டு வைடு இருக்க போர்ட்டல், கூகுள் காம்படிஷனுங்கிறது ஒரு வேர்ல்டு வைடு ஒரு காம்படிஷன். இந்த காம்படிஷன்ஸ்லலாம் நீங்கள் ஒரு நல்ல ரேங்க் வச்சுருக்கீங்க, நல்ல ரேட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூவர் பார்த்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட கோடிங் ஸ்கில்ஸை வந்து அவங்க அனலைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாயிரும். ஸோ அவங்க வந்து உங்களை வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து உங்களோட இன்டர்ன்ஷிப், காலேஜ் இன்டர்ன்ஷிப்ஸ் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எப்படி பண்ணியிருக்கீங்க, இது ரொம்ப முக்கியம். ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ்லலாம் உங்கள் ப்ராஜெக்ட்ஸில் இருந்து தான் பாதி க்வெஷ்சன்ஸ் வரும். நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்ஸில் என்ன மாதிரி லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க, நீங்கள் அந்த ப்ராஜெக்டில் இருக்க கான்செப்ட்ஸில் தரோவாக இருக்கீங்களா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்ப்பாங்க. அங்கே வர அந்த இன்டர்வியூவருக்கு வந்து உங்கள் ப்ராஜெக்ட் டொமைன்லேயே இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி சேம் டொமைனில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து நீங்கள் ப்ராஜெக்டில் போட்டிருக்க கான்செப்டில் நிறையா க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க. நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் தரோவாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இதுவே வந்துட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து பொய் சொன்னாலோ இல்லை அந்த கான்செப்டில் வந்து தெளிவாக இல்லாமல் பாதி
மலுப்புனா கூட அவங்களால ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் உங்கள் ரெசியூமில் போடுறீங்களோ அந்த ப்ராஜெக்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸில் என்ன க்வெஷ்சன்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. ஏன் அந்த ப்ராஜெக்டில் அந்த லாஜிக்கை கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற க்வெஷ்சனுக்கும் நீங்கள் வந்து ஆன்சர் கொடுக்க ரெடியாக இருக்கணும். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய விதமாக அதுக்கு சொல்யூஷன்ஸ் கொண்டு வரலாம். இந்த சொல்யூஷனை ஏன் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணீங்கங்கிறது ஒரு க்வெஷ்சன். இந்த க்வெஷ்சனுக்கு உங்ககிட்ட வந்து ஆன்சர் ரெடியாக இருக்கணும். நீங்க எந்த விதமா வந்து அவங்க கேக்குற க்வெஸ்சனுக்கு நீங்க ஆன்சர் பண்றீங்களோ அதை பொறுத்து அந்த இன்டர்வியூவர் வந்து இம்ப்ரெஸ் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ நம்ம இன்டர்ன்ஷிப்னு எடுத்துக்கிட்டோம்னா, இன்டர்ன்ஷிப்பும் நீங்கள் ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸில் நடக்கிற இன்டர்வியூஸ்க்கு அது வந்து ஒரு பேக் போனாக இருக்கும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே, இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஏபிபியில் இன்டர்ன் பண்ணியிருக்காங்க, இல்லை கூகுளில் இன்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஓகே, கூகுளில் இன்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்கும், அவனுக்கு கோடிங் தெரியும், அதனால நம்ம வந்து இவங்களை ரெக்ரூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து அந்த இன்டர்வியூவருக்கு கிடைக்கும். ஸோ உங்கள் இன்டர்ன்ஷிப், உங்கள் ப்ராஜெக்ட், அப்புறம் உங்கள் ரெசியூம் பில்டிங், உங்கள் ரெசியூமில் வந்துட்டு நீங்கள் எது மாதிரி கண்டென்ட் போட்டிருக்கீங்க, நீங்கள் எப்படி ஆன்லைன் காம்படிஷன்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு செக்ஷன் பற்றியும், ரெசியூமை எப்படி பில்ட் பண்ணுறது, அது மாதிரி கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் வெப்சைட்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா கூட அதை கூட நான் தனியாக ஒரு வீடியோ போட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற விஷயத்தை பற்றியெல்லாம் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது மாதிரி ஆன்லைன் காம்படிஷன்ஸ்லாம் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, எது இது மாதிரி ஆன்லைன் காம்படிஷன்ஸ்லாம் வருது, இது பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைனாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள். நான் கமெண்ட்ஸை பொறுத்து நான் தனித்தனியாக வீடியோ போடுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது யாருக்காச்சும் ஹெல்ப் ஆகும்னு சொல்லி நான் நம்புகிறேன். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் மற்ற லேட்டஸ்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பாப்பப் ஆகும். தேங்க்யூ.